விக்ரமசிங்கபுரம் அரிமா சங்கத்தின் புதிய கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது. விக்ரமசிங்கபுரம் அரிமா சங்கம் சார்பில் சுமார் 30 லட்சம் மதிப்பிலான கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை கூட்டு மாவட்ட முன்னாள் கவுன்சில் சேர்மன் கே ஜி பிரகாஷ் முன்னிலை வகிக்க மாவட்ட ஆளுநர் லயன் பொறியாளர் ஜெகநாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல்நிலை ஆளுநர் என் கே விஸ்வநாதன், இரண்டாம் நிலை துணை ஆளுநர் டாக்டர் பிரான்சிஸ் ரவி, முன்னாள் ஆளுநர்கள் வி சந்திரசேகர், சந்திரன் ராஜா, மண்டல் தலைவர்கள் தினேஷ் ஷாஜகான், கருப்பசாமி மற்றும் வட்டார தலைவர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கட்டட கமிட்டி தலைவர் எஸ் ராஜசிம்மன், செயலாளர் சிதம்பரநாத பிள்ளை, பொருளாளர் எஸ் சொரிமுத்து, சங்க பொறுப்பாளர்கள் தலைவர் வி சங்கரபாண்டியன், செயலாளர் வி பொன்ராஜ், பொருளாளர் எஸ் ஆசிர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் மாவட்டத்தின் அரிமா சங்க முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், விக்ரமசிங்கபுரம் அரிமா சங்க உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் கலந்து கொண்டனர்.